சமீபத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சில விஷயம் என்ன ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் சார்ந்த முக்கியமான முடிவுகளை அமைந்திருக்கக்கூடிய அரசாங்கம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து நிறைய பேர் வச்சிருந்தாங்க. இந்த ரொம்ப கவனம் சொல்லுதுங்க, ஏன்னா கொரோனா பேண்டமிக் டைம்ல வந்து ரொம்ப அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போய் நின்றுச்சுன்னா, சமூக ஊடகங்கள் முழுவதும் ஈஷா யோகா மையத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கணிசமாக இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய சூழலை நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவர்களுமே நடவடிக்கை எடுக்கணும் அமைந்திருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுந்துச்சு. அது தொடர்பாக அரசாங்கம் வந்து ஒரு சில முன்முடிவுகளை வைத்திருப்பதாகவும் ஒரு சில பூடகமான விஷயங்கள் வெளியில உலாவிக்கிட்டு இருந்துச்சு. எதுவுமே உறுதி செய்யப்படாத தகவல்கள் தான், ஆனா அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது போல ஒரு செய்தி உலாவிக்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக பதிவுகள் வந்தபோது இதற்கு தேவையான விஷயங்களை ஆதாரங்களை நாங்கள் தேர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஊடகங்கள் அமைப்பினுடைய ஒருங்கிணைய பல மதிப்பிற்கு சுந்தராஜன் அவர்களும் கூட பேசியிருந்தாங்க, ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க. இந்த அமைந்திருக்கக்கூடிய அரசு இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும், அதுக்கான கட்டாயம் இருக்கு அப்படின்னு எதனால நீங்க நினைக்கிறீங்க? அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய ஒரு தவறு செய்திருக்கிறதா ஈஷா யோகா? நீங்க குறிப்பிட்டது போலவே இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த கொரோனா அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழலில் சீர்கேட்டினால் உருவான ஒரு விஷயம் அப்படிங்கறது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னா காடுகளுக்குள்ள இருந்த ஒரு வைரஸ் வெளியே வருது, அப்ப காடுகளை அழிப்பதன் மூலமாக அந்த வைரஸ் வெளியேறி வேற ஒரு விலங்கினத்தில் ஏறி அதன் மூலமாக மனிதருக்கு பரவிருக்கு. இதுதான் ஜூனாட்டிக் டிசீஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இயற்கை சூழலை பாதுகாப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு, ஐக்கிய நாடுகள் சபைக்கீழாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கொரோனா தான் கடைசியான நமக்கான இருக்கக்கூடிய ஒரு வியாதி அல்ல, இந்த மாதிரி வெக்டர் போன் டிசீஸ் இனிமேல் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஸோ அதை எதிர்கொள்வதற்கான ஒரு உலகை நாம் அமைக்க வேண்டும். அப்போ அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, தற்போது இருக்கக்கூடிய சூழலியல் அமைப்புகளை பாதுகாப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். முதன்மையா அவங்க சொல்றது அதுதான், நீங்க இந்த சூழலில் இருக்கக்கூடிய சூழலில் அமைப்புகளை பாதுகாப்பதன் மூலமாக தான் இந்த பயோஸ்பியரை பாதுகாக்க முடியும், அந்த பயோஸ்பியரை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய சூழலை பாதுகாக்க முடியும் சொல்றாங்க. சோ நம்ம இருத்தலிற்கான ஒன்னும் பிரச்சனை. சோ அப்ப எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இனிமேல் செயல்பட முடியும். அப்படி செயல்படக்கூடிய அரசை தான் நாம் நல்ல அரசு என்று கூற முடியும். அந்த வகையில் தான் இந்த அரசு, திமுக தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே நாம வந்து முக்கியமான சில கோரிக்கைகள் வைத்தோம். சூழல் பாதுகாப்புக்காக இந்த அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், என்னென்ன திட்டங்களை நீங்கள் கைவிட வேண்டும், என்னென்ன திட்டங்களை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற வகையில ஒரு லெட்டர் ஒன்று அட்ரஸ் பண்ணியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மக்கள், நீங்களே குறிப்பிட்டது போல ஈஷா மையத்தை மக்கள் பெருவாரியான மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு இயற்கையான சூழலில் இவங்க அந்த இடத்துல ஒரு ஆசிரமத்தை அமைத்து ஒரு மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டுமானம் செய்து அங்க இருக்கக்கூடிய சூழலுக்கும் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்புகளையும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி வருகிறார்கள், சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறார்கள். எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கு. அதான் நம்ம சோசியல் மீடியால வந்து பார்த்தோம். அந்த வகையில நீங்கள் குறிப்பிட்டது போலவே அரசு வந்துட்டு இது மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில தகவல்கள் தெரியுது. நீங்க சொன்னது படி அது உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் தான். ஆமா, உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் தான். சோ எனிவே அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால வந்துட்டு வருதுருக்கு. அப்படி ஒரு கருத்து நிலவுகின்ற போது அதற்கு குறித்தான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை விட்டோம். என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ், எது போன்ற சாட்சியங்கள்? ஏன்னா நீங்க சாட்சியங்கள் இருக்கு அப்படின்னா இது முன்கூட்டியே அமைந்திருந்த அரசிடம் உங்களால எதுவும் சொல்ல முடியலையா? திமுகவிடம், திமுக அரசிடம் இதை நீங்க வந்து அழுத்தமாக நீங்க சொல்றீங்கன்னா அதற்கான என்ன காரணம்னு கேக்குறாங்க. அதிலும் குறிப்பா இப்ப அவங்களை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லங்க, ஈஷா யோகா இருக்கும் போதே திமுகவுடைய பல மூத்த அமைச்சர்கள், இன்றைக்கு அமைச்சராக இருப்பவங்க பல பேர் வந்து ரொம்ப நெருக்கமான தொடர்புல இருந்தவங்க தான். ஈஷா யோகா அமைத்து கூட டிஎம்கே ஏடிஎம்கே எல்லோருமே நெருக்கமா தான் இருந்தாங்க. டிஎம்கே பீரியட்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கான பிளான்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அவங்களுக்கு மின்சாரத்திற்காக அப்படின்லாம் பல மூத்த ஊடகங்கள் பேசியிருக்கிறாங்க. சோ நீங்க எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க அதை? இல்ல, அதாவது என்னன்னா, 2012 ஈஷாக்கு எதிரான முதல் நோட்டீஸ் வழங்கப்பட்டது, ரைட்டுங்களா? 2012 அந்த ஈஷாவினுடைய கட்டுமானத்துக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீசர், அங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் வார்டன், சீஃப் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட்க்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி ஈஷாவினுடைய கட்டிடங்கள் அனைத்துமே அனுமதி இல்லாமல், அக்கா கமிட்டியினோட அனுமதி இல்லாமல், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு வருகின்றன. எனவே இதுவே இதுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கடிதம் 2012 எழுதப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த கட்டிடங்களை இடிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கான நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இவை இடிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 2012 டிசம்பர் மாதமே முடிவு செய்யப்பட்டுள்ளது.
அந்த நோட்டீஸும் ஃபைனல் ஆர்டருமே இஷ்யூ பண்ணிட்டாங்க. இனிமேல் அடுத்த கட்ட நடவடிக்கை செய்ய வேண்டியது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான், சரிங்களா? இது வந்து அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் செய்திருக்கக்கூடிய ஒரு வேலை. இது இதுக்கு இந்த இது செயல்படுத்தப்படவில்லை என்பதற்காக தான் நாம் உயர் நீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட்டு சொல்லிட்டு பொதுநல வழக்குல அந்த மனு இன்னும் தாக்க நிலுவையில தான் இருக்கு, சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களுமே நம்ம நீதிமன்றத்துக்கு முன்னாடி நம்ம சமர்ப்பிச்சிட்டோம். நீதிமன்றங்கள்ல இதற்கான பதில் உரைகள் தாக்கல் செய்யப்பட்டன. சில வருடங்கள் அது விசாரணைக்கு வந்தது. அதற்கு பின்பாக அது விசாரணைக்கு வந்து அது விசாரிக்க முடியாம போன சூழ்நிலை உருவாயிருச்சு. அதன் தொடர்ச்சியாக அடுத்து கொரோனா அப்படின்னு ஒரு நிலுவையில இருக்கு. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்னால நமக்கு ஹைகோர்ட்ல அது இன்னும் பெண்டிங்கா இருக்கு. ஏறத்தால ஒரு 5 வழக்குகள் ஈஷா ககேன்ஸ் கேசஸ் பெண்டிங்கா இருக்கு, சரிங்களா? இதற்கு இடையால இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் 2017 சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காருங்களா, ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி, அவங்களுடைய ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. ஈஷா மையம் எந்த அளவுக்கு விதிமீறலுக்கு விதிமீறல் அடிப்படையில் கட்டிடங்கள் கட்டியிருக்கிறார்கள் என்பது சிஏஜி ரிப்போர்ட் இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய ஒரு அது ஆய்வு செய்து அவர்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் எந்த அளவுக்கு இருக்குது என்பதற்கான ஆவிகை ஆய்வுகளை மேற்கொண்டு சிஏஜினுடைய ரிப்போர்ட், ஆடிட்டர் கண்ட்ரோலுடைய ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈஷா வந்துட்டு சட்டத்துக்கு புறமான கட்டிடங்கள் 2017 இருக்கு. ஸோ அப்போது இருக்கக்கூடிய அரசுகளுக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் பார்வை வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. இது வந்து புதிய தகவல் எதுவுமே இல்லை, ரைட்டுங்களா? இப்போ ஒரு புதிய அரசு வந்திருக்கிறது. அப்போ இவர்கள் என்ன நிலைப்பாடுகள் எடுப்பார்கள் அப்படிங்கிற நமக்கு உண்மையில நமக்கு அது ஒரு ஆவல் இருக்குது. நம்ம அது வந்து நம்ம இருக்கக்கூடிய ஆவணங்களை நம்ம முன்வைக்கிறோம், அவ்வளவுதான். இதுல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சாரார் அப்படி நடந்து கொண்டார், ஒரு குறிப்பிட்ட சாரார் அப்படி நடந்து கொண்டாருங்கிறதை தாண்டி நம்மளுடைய விருப்பம் என்ன, அதான் சொல்றோம். சட்டப்படி நீங்கள் நடப்பதற்கான இங்கே ஒரு தேவை இருக்குது. இப்படி இந்த மையம் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இதற்கு எதிராக செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு, இவங்களுக்கு ஆவணங்கள் இருக்கு. சட்ட ரீதியாக ரூல் ஆஃப் லா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க முதல்வர் அவர்களும், அதுதான் வாக்குறுதி தந்திருக்கிறார். வந்துட்டு ரூல் ஆஃப் லா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எஸ், இப்போ என்ன ஒரு விஷயம் பார்க்கப்படுதுன்னா, அப்படி சொல்லியிருந்தோம்னா நீங்க குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகுதான் இப்போ வந்து சிவராத்திரி விழாவை ரொம்ப விமர்சையா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டின் முக்கியமான எம்பிக்களா கலந்து கொண்டு நடத்தினாங்க. சோ நீங்க சொன்ன ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த சம்பவங்களையே அரசினுடைய முக்கியமான புள்ளிகள் கலந்துக்கிறாங்கன்னா அவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுத்து விட முடியும் அப்படின்னு ஒரு சாரார் கேள்விகள் எழுப்புறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, அவர் மீது நடவடிக்கை எடுத்து அதற்கான விஷயங்களை செஞ்சிட முடியுமா இந்த அரசாங்கத்தினால? இல்ல, ரொம்ப நியாயமான கேள்விதாங்க. அந்த நாட்டினுடைய உச்சபட்ச தலைமை இடத்துல இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் அந்த இடத்துக்கு வர்றாரு. அப்படி இருக்கும் போது அப்ப அந்த அமைப்பு அது சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிகார பலம், அரசியல் பலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு அப்ப சாமானியனா நமக்கு ஒரு கேள்வி வருது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நீதி இங்க இருக்கின்றதா? ஒரு சாமானிய ஏழைக்குனா அவனுக்கான ஒரு நீதிங்கிறது வேற, அதுவே ஒரு பெரிய அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தா அவருக்கான நீதி அப்படிங்கிறது வேறையா இருக்க முடியுமா? சட்டத்தையும் அப்படி இருக்க முடியாது, இல்லைங்களா? அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறத. ரெண்டு பேருக்குமே ஈக்குவாலிட்டிங்கிறது வந்து விதிமீறல் இருக்குதா இல்லையா நீங்க பார்க்க வேண்டியது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதையும் விதிமீறல் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முடிவுக்கு எதிராக இது நாள் வரைக்கும் எந்த உயர் நீதிமன்றமோ எந்த வேற எந்த நீதிமன்றங்களோ தடை பிறப்பிக்க அப்படின்ல அது குவாஷ் பண்ணல, அது பெண்டிங்காக தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது மேன் இட் ஹோல்ஸ் குட், அதாவது இன்னைக்கு வரைக்கும் அது செல்லுபடித்தக்க ஒரு தீர்ப்பாக தான் இருக்கு. அப்ப அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் இருக்கு. அப்ப இந்த பின்புலத்துல அந்த அரசியல் பிரமுகர் வருகிறார், இவர்கள் இந்த பின்புலம் இருக்கு, அதனால அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா எடுப்பாங்க அப்படிங்கிறத கேள்வியை தாண்டி எடுக்க வைக்க வேண்டும்